ஹாய், எஸ் வெல்கம் டு தமிழ் ட்ராவல் நெஞ்சா. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். பட் இந்த வீடியோ போஸ்ட் பற்றி நம்ம எடுத்தது வந்துட்டு பிஃபோர் கோவிட் லாக்டவுன்லாம் வர்றதுக்கு முன்னாடி, தட் இஸ் ஃபிப்ரவரி டைமில் எடுத்திருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது வந்துட்டு ஏர் ஏஷியாவில் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். பட் இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளைட் ஃபேர் ஒன்லி 999 ருபீஸ். ஸோ வாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் நவ் நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். நம்மளோட ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா வந்து அரவுண்ட் 8:30 AM. அண்ட் ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஐஷோ நல்ல கொஞ்சம் பிஸியான ஒரு டைம் தான். நிறைய ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ ரைட் நவ் நம்ம செக்யூரிட்டிலாம் வந்துட்டு முடிச்சிட்டோம். 8:30க்குனா ஒரு 7:00க்கு வந்தோம். ஈஸியாகவே செக்யூரிட்டிலாம் முடிச்சிட்டோம். அப்புறம் ஒன்றும் லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப ஒன்றும் கூட்டமாகலாம் இல்லை. ஸோ ரைட் நவ் சும்மா கொஞ்சம் ஃப்ளைட் ஒரு 25 மினிட்ஸ் டிலே ஆனால் அப்படியே ஷாப்ஸ் இதெல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு சும்மா அப்படியே பார்த்துட்டு, ப்ளஸ் அங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்னை ஏர்போர்ட்டோட ஃபுட் கோர்ட், டொமஸ்டிக் டெர்மினல் இருக்கிற ஃபுட் கோர்ட். ஸோ இங்கே என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா KFC, சப்வே, அப்புறம் ஃப்ரெஞ்ச் லோஃப், அதுக்கப்புறம் இன்னொரு இந்த டெர்மினலோட இன்னொரு எண்டில் வந்துட்டு டொமஸ்டிக்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நம்மளோட கேட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி டிபார்ச்சர் ஆகிற வந்து கேட் நம்பர் 3. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ளைட். நம்ம போகிறது வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஏர்பஸ் A320 ஏர்க்ராஃப்ட். ஸோ கொஞ்சம் டிலே ஆச்சு, பட் இட்ஸ் ஸ்டில் ஃபைன். ஏர் ஏஷியாங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு இட்ஸ் மலேசியன் கம்பெனி. பட் இந்தியாவில் வந்துட்டு டாட்டா கூட டைப் வச்சு அவங்க லோ காஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிற ஒரு இன்னொரு ஏர் ஏஷியா டிபார்ட்மெண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ளைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 180 சீட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு லாஸ்ட் ரோ. ஸோ இதில் ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா லெக் ரூம் இருக்கும். ஸோ ஏர் ஏஷியா வந்து ஒரு லோ காஸ்ட் கரியர், அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட பழைய மாடல் ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லெக் ரூம் ரொம்ப கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எஸ்பெஷலி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சீட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும் கம்பேர்ட் டு இண்டிகோ. இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா தின்னாக இருக்கும். ஸோ தட் வந்துட்டு என்னென்னா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டோட சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் என்ன சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது போக வந்துட்டு சீட் பேக் பின்னாடி ஒரு ட்ராவல் புக் வச்சுருந்தாங்க, ஜஸ்ட்டு ஒரு ப்ரொமோட்ரி மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் எ வெரி ஷார்ட் ஃப்ளைட், ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் தான். அதனால் வந்துட்டு ஆல் ஒன்லி ப்ரீ புக்டு ஸ்நாக்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா அவங்க டேரெக்டாக வந்து சர்வ் பண்ணாங்க. மற்றபடி வந்துட்டு ஆன்போர்டு எதுவுமே கிடையாது. இது வந்து அந்த கார்டில் இருந்தது, பட் ஆன்போர்டு எதுவுமே கிடையாது. ஃப்ளைட் வந்துட்டு ஆக்சுவல் டைம் 8:55, ஆனால் வந்துட்டு புஷ்பேக் பண்ணதே வந்துட்டு ஒரு 9:10 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டிபார்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 9:20 பக்கம் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஷெட்யூல் டைமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9:55 வந்து அரைவல். பட் என்னென்னா வந்துட்டு பெங்களூருக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு போட்டிருப்பாங்க 1 hour, பட் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து 30-35 மினிட்ஸ் தாங்க. அவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு பெங்களூர், எஸ்பெஷலி பெங்களூர் ஏர்போர்ட்டு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ச்சர் ஆகிட்டு இருக்கோம். சென்னை ஏர்போர்ட்டில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பழைய இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ உடச்சி திருப்பி கட்டிகிட்டு இருக்காங்க. வெதர் வந்துட்டு நல்லாவே இருந்தது, கொஞ்சம் க்ளவுட்ஸ் இருந்தது, பட் இட் வாஸ் குட் சொல்லணும். ஸோ ஏர்போன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு சின்ஸ் இட்ஸ் அ வெரி 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 ஷார்ட் ஃப்ளைட். என்னென்னா வந்துட்டு நம்ம சீட் பெல்ட்டு போட்டதே வந்துட்டு போட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் தான் இருக்குது, மறுபடியும் சீட் பெல்ட் போட சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் 10-15 மினிட்ஸில் லேண்டே ஆகிடுச்சு. இவ்வளோதான் நம்ம ட்ரிப்பே பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ட்ரிப்போட டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒன்லி 999 ப்ளஸ் டாக்ஸஸ் டோட்டலாக வந்துட்டு அரௌண்ட் 1100 ருபீஸ் தான் வந்தது. ஸோ இது வந்து ஒரு இவ்வளோ ஒரு கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு பண்ண ஒரு ஜேர்னி தான். இதுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் தான். நம்ம சென்னை ஏர்போர்ட் அளவுக்கு வந்துட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ட்ரெயின்லாம் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கும். ஈவன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி ஏசி பஸ்ஸஸ். அதோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு வந்துட்டு நியர்லி 350, அந்த 300-350 ருபீஸ் ஆகிடும். இஃப் யூ ஆர் ப்ரிஃபரிங் கேப்னா சொல்லவே தேவையில்ல, மினிமம் 900-1000 ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு
என்ன சொல்கிறது, ஆல்தோ எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு 915 வந்ததுனாலும் நம்மளுக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு 1500 ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து வீக் டேஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் ரேட்டு, 300 to 400 கிடைக்கும். பட் வீக்கெண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர காஸ்ட்லி, நியர்லி 1000-1200 வந்திருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ட்ரிப், பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சோன்னா வி வில் ஸ்டார்ட் ட்ராவலிங் அகெயின் அண்ட் சி யூ ஆல் அன்டில் தென். பை பை.